ஹலோ மக்களே இன்னைக்கு நம்ம சமைக்க போற டிஷ்ஷோட பேரு முடிய மோ சொல்றேன் அதுக்கு தேவையானது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கோஸ் எடுத்துக்கலாம் அப்புறம் அப்படியே மஷ்ரூம் ஆமா இத வச்சு நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ இந்த ரெண்டுத்தையும் வந்து தண்ணி ஊத்தி கழுவிடணும் கழுவிட்டு நான் மீதியை சொல்றேன் ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பிசையத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த எண்ணெய் சட்டை ஆன் பண்ணி வச்சுக்கலாம் அது சூடாயிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் फर्स्ट समक पाता ना चपलाकाल उकल अभी उकटे कोस मश्रूम ना तेल कल अच्छी पाको अदक तरक मुड़ा मैदा डबा तर मूणु स्पून मैदा एल अज्जी मारे ना क्रिस्पिया वो वाशिंग डबा स्पून और मूणु स्पून ए मैदा मव पड़े नम्ब मैदा कल अब कुछ क्रिस्पिया वो अब नम्ब सापोद अद्क ना वो सूपर ओके मैदा मव मुझद नम्बर नेक्स्ट पड़ोना कॉर्नफ्लावर मव पाती कॉर्नफ्लावर मव कॉर्नफ्लावर मव रे टी स्पून वह मारे पटक करेक्टा पातको कॉर्नफ्लावर मव क्रिस्पी की तब मिगा तू रे स्पून पटक அப்புறம் எப்பயும் போல நம்ம கரம் மசாலா கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் வர மாதிரி எடுத்து போட்டுக்கலாங்க இது வந்து நல்லா வாசனையாவும் கொஞ்சம் டேஸ்டாவும் இருக்கிறதுக்காக இதெல்லாம் போட்டுக்கறோம் இந்த போட்டுக்கிட்டு உப்பு வந்து தேவையான அளவு உப்பு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எத்தலாம் போட்டுக்கலாம் ஏன்னா உப்பு மட்டும் ரொம்ப முக்கியமானது இங்க பார்த்தது மட்டும் உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதுன்னு தோணுதோ அவ்வளவு மட்டும் போடுங்க அதிகமாவும் போட்றாதீங்க கம்மியாவும் போட்றாதீங்க நான் வேஸ்டா போய்டும் அதனால எவ்வளவு தேவைப்படுதோ அதை போட்டுக்கலாம் இப்படி வந்து நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிறது இப்போ நம்ம எண்ணெயில போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் அதாவது அப்படியே போண்டால வர மாதிரி அப்படியே போட்டுக்கலாம் எண்ணெய் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்க அது நல்லா ஃப்ரை ஃப்ரை ஃப்ரையே நான் ரோசானா ஃப்ரையே அந்த மாதிரி நல்லா ஒரு ஆரஞ்சு கலருக்கு வந்ததுக்கு அப்புறம் அதே நேரத்துல நம்ம தக்காளியை மிக்ஸில போட்டு அரைச்சு வச்சுக்கலாம் இப்போதைக்கு தேவைப்படாது ஆனா பின்னாடி தேவைப்படும் அதனால மிக்ஸில போட்டு அரைச்சு வச்சுக்கலாம் அதே சைடு கேப்ல இது ஃபுல்லா நாம எடுத்துறணும் எடுத்துட்டு ஒரு இந்த எண்ணெய் எல்லாம் வழிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் இதுக்கே சும்மா அரை மணி நேரம் ஆச்சுங்க அப்படி வழிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல்ல வந்து எல்லாத்தையும் எடுத்து பிச்சு பிச்சு போட்டுக்கலாம் ஏன்னா பிச்சு போட்டுக்கிட்டால் தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும் இல்லைனா ஒரே மொத்தமாக வந்துடும் அப்புறம் அப்படியே நம்ம திரும்பியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் அந்த ஸ்டவ் டொனேன் இப்போ நல்லா எண்ணெயை ஊற்றிக்கிட்டு மறுபடியும் நம்ம சாப் பண்ண வெங்காயத்தை எடுத்து நல்லா அதில் போட்டு நல்லா தாளிக்கலாம் எப்பவும் போல் வெங்காயம் எல்லாத்துக்குமே நல்லா கோல்டன் கலரில் வரணும் அப்போ தான் வெங்காயம் நல்லாயிருக்கும் அப்புறம் அப்படியே இஞ்சி பூண்டு விழுது நம்ம கொஞ்சம் அரைச்சி வச்சு அதை எடுத்து போட்டுக்கலாம் இதை போட்டு நல்லா கிளறு கிளறுனா கிளறணும் ஆமாங்க கோல் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு வந்து டிஷ்ஷு சூப்பராக இருக்குங்க அதனால் இந்த வெங்காயத்தை வதக்கோ வதக்குன்னா வதக்கணுங்க சும்மா ஒரு 4 நிமிஷமாக தான் ஆகும் எப்பா சரியான வளடாடு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து அதில் போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டு திரும்பி வதக்கலாம் அப்படியே பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க சரிகாரம் தாங்க முடியலடாப்பா அப்புறம் இந்த பச்சை மிளகாவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க அப்புறம் ஃபஸ்ட்டே அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா தக்காளி அதை எடுத்து போட்டுக்கலாம் இதை போட்டதுக்கப்புறம் தான் சமையல் காலையே வருது ஆமாங்க அடுப்பில் இருக்கிறதெல்லாம் பறக்க ஆரம்பிச்சது இல்லை அதுக்கப்புறம் இதை போட்டதுக்கப்புறம் நம்ம திரும்பி வதக்க ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் மங்களகரமான மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் தேவையான அளவு உப்புங்க அப்புறம் மிளகாத்தூளும் போடணும் ஃபஸ்ட்டே நம்ம உப்பு போட்டுருக்கோம் அதனால் நல்லா யோசிச்சு உப்பு போடுங்க உப்பு போடுறது வந்து சாப்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உப்பு இல்லை
உப்பிட்ட தமிழண்ணை நீ மறவ வேண்டாம், அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு போடுங்க. உப்பு அதிகமாக போயிடுச்சுன்னா மூஞ்சில தான் துப்புவாங்க, சேஃப்டியாக இருங்கோ. அப்புறம் லைட்டாக கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கலந்து இதில் ஊற்றலாங்க, ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஜூஸியாக வரும். ஆல்ரெடி இந்த தக்காளியே கொஞ்சம் ஜூஸியாக தான் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் இன்னும் நல்லா ஜூஸியாக வர்றதுக்காக நம்ம இந்த கார்ன் மாவை தண்ணியில் கலந்து ஊற்றலாங்க. ஏன்னா அடி பிடிக்காமல் இன்னும் கொஞ்சம் ஜூஸியாக வரும், டேஸ்ட்டும் இப்படி பண்ணால் சாப்பிட நல்லாயிருக்கும். அப்புறம் ஆல்ரெடி நம்ம மஷ்ரூமையும் இந்த கோஸையும் எண்ணெயில் போட்டு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை இதில் போட்டு நல்லா கிளறலாங்க. இன்னும் உங்களுக்கு பானிபூரி குருமா இருந்திருந்தால் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்திருக்கும். இதை நல்லா கிளறு 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 கிளறுனா இது வந்து ரெடி ஆகிடுங்க. இது வந்து நம்ம எப்பயும் காளான்லாம் சாப்பிடுவோம் பார்த்திங்களா, இப்போ பானிபூரி கடையில் பானிபூரியோட அதிகமாக சேல்ஸ் ஆகிறது காளான் தான். பார்க்கறதுக்கு உங்களுக்கு அதே மாதிரியே தெரியும்னு நினைக்கிறேன், ஆனால் டேஸ்ட்டு அதே மாதிரி தாங்க இருக்க போகுது. ஏன்னா அதுதாங்க இது, அதுதான் இது, இது தான் அதுன்னு சொல்கிற மாதிரி ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கலாம். நல்லா சுட சுட அதை ஒரு பவுலில் எடுத்து போட்டு அது மேலே காண நல்லா சல்லி சல்லியாக தூவி இந்த வெங்காயத்தை பொடி பொடி பொடியாக நடுக்கி அது மேலே பரபரப்பரபரப்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 
சாரல் இருக்குது தெரியுமா, மலை சாரல் அந்த மாதிரி மேலே அழகாக தூவி விட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து அதில் போட்டு அதை லைட்டாக மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் கிளறி அதை வாயில் வச்சு டேஸ்ட் பண்ண பாருங்க. எப்பா எனக்கு ஆச்சரியமாக போயிடுச்சுங்க, ஏன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. அப்பா வீட்டிலே செஞ்சிட்டோம் இதை.